எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சிக் சானிடைசர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சானிடைசர் வந்து 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து 1 ரூபாய்க்கு விற்கிறதுனால இந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் வருது, நம்மளுக்கு இதனால என்ன பயன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதோட ரிவ்யூ பற்றியும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த சிக் சானிடைசர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சிக் சானிடைசர் அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களே, இதோட பிஸ்னஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ்னால் இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி என்னென்ன டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் வெளியில் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வே எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் சர்வே. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து விட்டவுடனே வாங்கிடுவாங்க, எவ்வளோ பேருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இதை வந்து ரெண்டாவதாக பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க, இல்லை அதிகமான ப்ரைஸ் வச்சு இன்கேஸ் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு ப்ராடக்ட் வந்து எக்கனாமிக்கலாக இருந்தால் மட்டுமே தான், ஏன்னா இது போல் 1 ரூபாய் சிக் ஷாம்புலாம் வந்து சிக் சானிடைசர் வந்து பணக்காரன் எவனும் வாங்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ், மிடில் கிளாஸு புவர் மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ இந்த 1 ரூபாய்க்கு வாங்கும்போது இதை வந்து 1 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ரூபாயில் இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டுமே தான் இந்த ப்ராடக்ட் இல்லை, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் குவாலிட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இந்த 1 ரூபாய் சிக் ஷாம்பு வந்து இந்த 1 ரூபாய் சிக் சானிடைசர் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது எப்படியெல்லாம் இதோட ப்ராடக்டோட காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு, இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ML குறைப்பாங்க, குவாலிட்டி குறைக்க மாட்டாங்க, நல்லா பார்த்துக்கணும், குவான்டிட்டி குறைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராடக்டோட பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல அதோட குவாலிட்டியை குறைப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் குறைப்பாங்க தவிர்த்து இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை குறைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குவாலிட்டி போயிடுச்சாலும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் குவாலிட்டியை வந்து மேக்ஸிமம் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதில் கை வைக்க மாட்டாங்க. அது இப்போ அந்த ப்ராடக்டை வந்து அட்ராக்ட் பண்ணி நிறைய பேர் வாங்குறாங்கள, ஸோ அதில் வேணால் காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க தப்ப குவாலிட்டியில் யாருமே வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 ரூபாய் சானிடைசர், 1 ரூபாய்க்கு சானிடைசர் விற்றா யார் வாங்குவாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக மிடில் கிளாஸ் வாங்குவாங்க, பூர் வாங்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சில் இருக்கவங்க இல்லை அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க 40 ரூபீஸ் 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து பல்க்காக வாங்கிட்டு போவாங்க. ஆனால் 1 ரூபாய் இருக்கும்போது 1 ரூபாயில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டுமே தான், யார் மிடில் கிளாஸு பூர் மட்டும்தான் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் மெயினாக இது வந்து 1 ரூபாய்க்கு வந்து விற்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், இந்த சானிடைசர் வந்து நம்ம எங்கெல்லாம் லான்ச் பண்ணோம் அதையும் வந்து நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணும்போது அது என்ன எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, இப்போ நான் வந்து என்னோட ப்ராடக்டை வந்து ஆந்திராவுக்கு அதுக்கப்புறம் மும்பை ஸோ அது போல் நிறைய இடத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணோம், அப்போ தான் அப்போ மட்டும்தான் என் ப்ராடக்ட் ஜெயிக்கும், என் ப்ராடக்ட் வந்து என் ஊரில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் போச்சோன்னா அதோட மார்க்கெட் வேல்யூவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணி அதோடய டிமாண்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு பார்ப்பாங்க. ஸோ எல்லா இப்போ என் தமிழ்நாட்டில் மட்டுமே போர் இல்லை, மிடில் கிளாஸ் இல்லை, மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிரில் இருக்காங்க, ஸோ நிறைய ஸ்டேட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மட்டுமே தான் இந்த சிக் சானிடைசர் வந்து 1 ரூபாய்க்கு விற்கிற காரணமே அதனால தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த 1 ரூபாய்க்கு இவன் விற்றாங்கன்னா இவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு 50 பைசா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ராடக்டில் 50 பைசா ப்ராஃபிட் வரும், பாதிக்கு பாதி மினிமம் 50 பைசா கன்ஃபார்ம் ப்ராடக்ட்
அவனுக்கு ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ராடக்டில் பாதிக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ இது போல் இப்போ நானே ரெண்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ரெண்டு வாங்கியிருக்கேன்னா, இது வந்து ₹1 அப்படின்றதுனால ₹2 கொடுத்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன, ஒரு 5 கோடி பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அவனுக்கு ரெண்டரை கோடி அவனுக்கு சாலிட் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சானிடைசரால் அவனுக்கு 2.5 கோடி சாலிட் ப்ராஃபிட். நோ ஆட் இல்லை, எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி அந்த ப்ராடக்ட் வந்து யார் கையில் போய் சேரணும், அந்த ப்ராடக்ட் என்ன ப்ரைஸில் சேரணும், அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ மார்க்கெட் வேல்யூவில் இருக்கணும். மார்க்கெட் வேல்யூ மீன்ஸ் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு வைடு. ஸோ அது போல் அது வந்து எவ்வளோ மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ரைஸ் ஒரு கம்பெனி வந்து டிசைட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து வெளியில் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக் சானிடைசர் வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட மேஜர் பேரண்ட் வந்து கெவின் கேர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கெவின் கேருக்கு வந்து நிறைய சப் பிராண்ட் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த சிக்குன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஷாம்பு, அப்புறம் ஷாம்புலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுனால எல்லாருக்கும் சானிடைசருன்றது மஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சானிடைசரே எல்லாம் ₹100, ₹150, ₹200 விற்கிறான். ஸோ இதை வந்து மக்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ₹1 விற்கிறாங்க. ஆனால் இந்த ₹1 அவங்க எவ்வளோ 50 பைசா ப்ராஃபிட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 பைசா ப்ராஃபிட்டில் இப்போ 5 கோடி ரூபி, இப்போ 5 கோடி பேர் இதை வாங்கியிருக்காங்கன்னா, இப்போ 5 கோடி ரூபாய்க்கு இது சேல்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 கோடி பேர் வாங்கியிருக்காங்க இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் 100 கோடி பேர் மேலே இருக்காங்க, 5 கோடி பேர் மினிமம் வாங்கியிருந்தாங்க, அவனுக்கு 2.5 கோடி கன்ஃபார்ம் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இதோட பிஸ்னஸ் எப்படி வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, இதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து என்னெல்லாம் யோசிச்சிருப்போம், இதோட குவாலிட்டி அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ வாங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து 2 ml தான் தராங்க, 1 ரூபிக்கு 2 ml தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா 40 ml 40 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து இப்போ 2 ml 1 ரூபா ஓகேவா, ஆனால் வெளியில் வந்து 40 ml பாட்டில் வந்து 40 ரூபீஸ் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த சிக் ஷாம்பு யூஸ் பண்ண, இந்த சிக் ஷாம்பு இதே 40 ரூபீஸ்க்கு வாங்கினா 80 ml கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு என்ன எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இதோட ஃப்ராக்னன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து லைட்டாக தண்ணியாக இருக்குது, திக்காக இல்லை. பட் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்டீரியா அண்ட் வைரஸை வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது 99% கான்சன்ட்ரேட்டட் சொல்கிறாங்க, பார்க்கலாம் எப்படி. பட் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்குது. இப்போ வந்து சானிடைசருன்றது சிக் ஷாம்புவால் இந்த இந்தியாவில் இருக்க எல்லாவனாலையும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது 1 பைக்கில் லான்ச்சாக இருக்கிறதுனால. ஸோ சிக் ஷாம்பு ஓனருக்கு ஒரு நன்றியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.